நாம் இயேசுவோடு கிட்டி சேர வேண்டும், இயேசுவோடு வாசம் பண்ண வேண்டும். எந்த கருப்பொருள் ஆரம்பித்தோ ரெண்டு நாள் அதை பற்றி பேசி அப்போது என்னுடைய உள்ளத்தில் தெளிவாகப்பட்டது, நாம் அவரோடு வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புவதை விட அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவதற்கு ரெண்டு குறிப்புகளை தந்தார். இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை குறித்து பல இடங்களில் செய்தி எடுத்திருக்கிறேன், அநேக ஆண்டுகளாக பேசியிருக்கிறேன். நம்முடைய சபையில் ஒரு முறை 1.5 ஆண்டுகள் தொடர்ந்து பேசி அதை முடிக்க முடியாமல் விட்டுட்டேன். பிரியமானவர்களே, ஆனால் இந்த முறை அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஆசிரிப்பு கூடாரம் செய்வதற்கு அவர் சொல்றாரு, நான் மலையில் காண்பித்த மாதிரியின்படியே செய். அப்போ மலையில் ஒரு ஆசிரிப்பு கூடாரம் இருக்கு, ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கு, அதில் தான் அவர் வாசம் பண்ணுறார். எதற்கு பரிசுத்த ஸ்தலம் உண்டாக்க சொல்கிறார்? அப்போ மலையில் ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கு, அதில் தான் அவர் வாசம் பண்ணுறார். அதே போல் இன்னொரு பரிசுத்த ஸ்தலத்தை பூமியில் உண்டு பண்ணுங்க என்று சொல்கிறார். அவர் வாசம் பண்ணும்படிக்கு பிரியமானவர்களே, அவர் புதிய ஏற்பாட்டில் நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், நம்மில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் நமக்கு ஒரு மாதிரி வேணும், அந்த மாதிரி இதில் தான் அவர் இப்போ வாசம் பண்ணிகிட்டு இருந்தார். தேவன் அந்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணிகிட்டு இருக்கிறார், அந்த மாதிரியை நமக்கு காண்பிக்கிறார். அவர் வாசம் பண்ணின அந்த மாதிரி ஸ்தலத்துக்கு பேர் தான் இயேசு. இயேசுல தான் அவர் பூர்ணமாக வாசம் பண்ணிட்டு இருந்தார். பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறேன், அதனால தான் அவர் ரெண்டு பேரும் ஒன்று. இயேசு சொன்னாரா? இயேசு நானும் நான் தான் தேவன் இயேசு சொன்னாரான்னு கேட்குறாங்க. எத்தனையோ இடத்துல இயேசு சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, சிலவில் நம்ம சொல்கிறத மற்றவங்களை புரிஞ்சிக்க விரும்பலைன்னா நம்ம என்ன பண்ணுறது? தூங்குறவங்களே எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியுமா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றுன்னு சொன்னார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார்னாரு. அப்ப ரெண்டா இருக்க முடியுமா? சாதாரண ஒரு தத்துவம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார் அப்படின்னா ரெண்டாக இருக்க முடியுமா? பிதா என்னில் இருக்கிறார், இல்லை நான் பிதாவில் இருக்கிறேன், அது வேற. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார்னா அப்புறம் ரெண்டு இல்லாமல் ஒன்று இல்லாமல் ரெண்டா? சரி, இருக்கும். அப்போ அது இயேசு, இயேசு தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். தேவன் இயேசுக்குள்ள இருக்கிறார், இயேசு தான் தேவன்.
இயேசு நமக்கு மாதிரியாக வெளிப்பட்டார். இயேசுவினிடத்தில் காணப்பட்ட குணாதிசயங்களால் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிறோம். அப்போ அவர் நமக்குள்ள வாசம், இயேசு வீட்டில் வாசம் பண்ண மாதிரி நமக்குள்ள வாசம் பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கை அந்த குணாதிசயத்தின் அடிப்படையில் இல்லைன்னு சொன்னால், நான் சொல்கிற மாதிரி ஊழியம் இதெல்லாம் ஒரு டான்ஸு, நாடகம், நாட்டியம் எல்லாம் ஒரு கான்செப்ட் மாதிரி, கச்சேரியில் பாடலை, அரசியல்வாதிகள் பிரசங்கம் சொற்பொழிவு கொடுக்கல, எல்லாம் மாயை போலி. பிரியமானவர்களே, ஒரு கதை உண்டு. ஒருத்தன் வேலை கிடைக்காம அலைஞ்சான், முன்பு சபையில் சொல்லியிருக்கிறேன், வேலை கிடைக்காம அலைஞ்சான். அவன் பார்த்தா ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் ஆள் தேவைன்னு போட்டுருந்துச்சு, போய் வேலை கேட்டான். அப்போ சர்க்கஸ் கம்பெனி மேனேஜர் சொன்னாலும், இப்போ ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, நாங்கள் இந்த சர்க்கஸில் மனித குரங்கு இருக்குன்னா அட்வர்டைஸ் பண்ணிட்டோம், அண்ணன் எங்கள் மனித குரங்கெல்லாம் செத்து போயிடுச்சு, ஆனால் நீ குரங்கு வேஷம் போடுறதா இருந்தால் உனக்கு வேலை தர. எந்த வேலைலாம் இப்போ வேலை கிடைச்சா சரி, என்ன வேஷம் வேணாலும் போடுறேன், நான் என்ன வேஷம் வேணாலும் போடுறேன்ட்டான். உடனே அந்த குரங்கு தோலை எடுத்து அவனுக்கு எல்லாம் மாட்டி விட்டு பார்த்தா குரங்கு மாதிரி அவனை மேக்கப் பண்ணி உள்ளே விட்டாங்க. அவன் ஒன்றும் செய்வானே, குரங்கு மாதிரி சேட்டை பண்ணணும், இங்கே குதிக்கணும், அங்கே குதிக்கணும், பிள்ளைங்களை போய் பயம் காட்டணும். எனக்கு முதல்ல புதுசு கொஞ்சம் பயந்து பயந்து செஞ்சான். இது செய்கிற பார்த்து பிள்ளைங்கள்லாம் சிரிக்கிறாங்க, பெரியவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் கை கொடுக்குறான் ரொம்ப. இப்போது பிள்ளைங்க இவனுக்கு ஒரு அக்செப்டன்ஸ், எல்லாம் இவனை ஏற்றுக்கிறாங்கன்னா ரொம்ப குஷியாயிடுச்சு. கொஞ்சம் ஓவராக குதிச்சிட்டான், ஓவராக குதித்தவன் அங்கே இருக்கிற ஒரு சிங்கக்கே வீட்டில் போய் விழுந்துட்டான். விழுந்தவொடனே சிங்கம் உருன்னு கடிக்க வருது, பயந்து நடுங்கிறான். எல்லாருக்கும் இவன் நல்ல வேஷம் போட்டது, இவன் நல்லா உற்சாகமாக வேலைகள் செஞ்சதில் எல்லா பிள்ளைக்கும் இந்த குரங்கை பிடிச்சிருச்சு. இப்போ சிங்கம் குரங்கை திங்க போகுதே அப்படின்னு எல்லாரும் அப்படியே பயந்து பார்க்குறேன், என்ன ஆகுமோன்னு பார்க்குறேன். அங்கே உள்ளவங்கெல்லாம் அதை காப்பாற்றுறதுக்கு ஓடி வர்றாங்க. சிங்கம் அப்படியே அடிக்க கிட்ட வருது. இவன் இப்போ கத்துனான்னா மனுஷன் தெரிஞ்சு போயிருவன், கத்தவும் பயமா இருக்கு, குரங்கு உருங்கிறான். சிங்கம் கிட்ட வந்துச்சு, கத்த போனா சிங்கம் சொல்லிச்சு, அமைதியார் ரெண்டு பேருக்கு மேலே போயிடும், அமைதியார் ரெண்டு பேருக்கு மேலே போயிருந்துச்சு. நீ ஒரு வேஷம் போட்டு நீ ஒரு ஆட்டை ஆண்டு, நான் ஒரு வேஷம் போட்டு நான் ஒரு ஆட்டை ஆடுறேன், எதை வாங்குற கூலிக்கு மாறி அடிப்போம், இதெல்லாம் ரெண்டு பேருக்கு என்ன போயிடும், வேலை போயிடும். அப்படிதான் நிறைய இடத்துல வேஷம் போட்டுட்ருக்கேன். பிரியமானவர்களே, அந்த மாதிரியின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைக்க வேண்டும். அப்போ தான் அவர் வாசம் பண்ண முடியும். அங்கே உள்ள தட்டுமுட்டு சாமான்களை பற்றி பார்த்தோம், பொண்ணு, தெய்வத்துவம், தெய்வ சுபாவம், தெய்வ மகிமை, வெள்ளி, மீட்பு, விசுவாசம், வெண்கலம், உறுதி, ஆவிக்குரிய முரட்டாட்டம், அப்புறம் நான்கு நூல்கள், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் உன்னத ஜீவியம், ராஜரீகம், தியாகம், பூர்ண புருஷத்துவம் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் வெள்ளாட்டு மயிர் என்று பார்த்தோம், அது தீர்க்க தரிசன ஊழியத்தின் அடையாளம் என்று பார்த்தோம். அப்புறம் ரெண்டு தோல் பார்த்தோம், ஒன்று சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. தியாகம், அதே வழியில் முன்னிருக்கிற கடா, அதை குறித்து நம்ம படித்தோம்.
அப்புறம் தகசத்துவம், எல்லாவற்றையும் மூடுகிற ஒரு கிருபை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கடந்த 3 நாட்களாக சீத்தி மரத்தை குறித்து படித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு உங்களுக்கு சீத்தி மரத்தை படத்தில் காட்டலாம் என்று தோன்றினது, இது எவ்வளோ தூரம் தெரியும் தெரில. பின்னால் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதா? அவர் இதில் காட்டுறவர் வச்சார். இதுதான் சீத்தி மரம். ஒரு பெரிய தேக்கு மரம் மாதிரி, கேதுர் மரம் மாதிரிலாம் அது உயர்ந்து வளராது. இது வனாந்தரத்தில் உள்ள ஒரு மரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த மரத்தை பார்த்தாலே பெரிய பெரிய பலகெல்லாம் வெட்டி எடுக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த மரத்தில் தான் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு வேண்டிய எல்லா பலகைகளும் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரத்தில் தான் ஆசிரியப்பு கூடாரத்துக்கு வேண்டிய எல்லா பலகைகளையும் வெட்டி எடுத்திருக்கிறார். சார், பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்று நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்கு. விளக்குக்கு எண்ணெய், பரிமள வர்க்கங்கள், சுகந்த வர்க்கங்கள், அப்புறம் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்கள், ரத்தினங்கள். பிரியமான விளக்குக்கு அவங்க உபயோகித்த எண்ணெய் ஒலிவ எண்ணெய். ஒலிவ எண்ணெயை அவங்க உபயோகித்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற, இன்றைக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, 3 பொருட்களுமே விளக்கெண்ணெய். அதை வாசிங்க, 6 வசனம் வாசிங்க. ஆ, தமிழில் அதை நல்லா பிரித்து, அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் என்று போட்டிருக்கு. பிரியமானவர்களே, சரியானபடி அபிஷேக தைலத்துக்கும் தூபத்துக்கும் ஸ்பைசஸ், ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ஸ்பைசஸ் தான். 4 விதமான பொருட்கள் ரெண்டுலையும் உபயோகித்திருப்பார். பரிமள தைலத்துக்கும் உபயோகித்திருப்பார்கள், தூப வர்க்கத்துக்கும் உபயோகித்திருப்பார். அதற்கு வேண்டிய ஸ்பைசஸ். பிரியமானவர்களே, இந்த விளக்கெண்ணெய் பரிமள வர்க்கங்கள் சுகந்த வர்க்கங்கள் இந்த 3 அரோமேட்டிக் ட்ரீட்மெண்ட். அரோமேட்டிக் ட்ரீட்மெண்ட்னா எல்லாமே நான் சொன்ன மாதிரி அவர் வைத்தீஸ்வரர். சீத்தி மரம் எடுத்தால் சீத்தி மரத்தில் அநேக மருத்துவ பண்புகள் இருக்கு. அவர் நம்மை சுகமாக்குகிற தேவன். அரோமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ங்கிற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருமே கேள்விப்படலையா? அதாவது எப்படி நம்ம பலவிதமான வைத்திய முறைகள் இருக்கு, அலோபதி, சித்த வைத்தியம், யுனானி, ஹோமியோபதி, இப்படி நிறைய வைத்தியம் இருக்குது. அதில் ஒரு வைத்தியம் வந்து வாசனையின் மூலமாக நமக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட். ஒவ்வொரு வாசனைக்குமே ஒரு மருத்துவ சுபாவம் இருக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கு சில இந்த அந்த மருத்துவம் பார்க்குறவங்கெல்லாம் நிறைய வாசனை எண்ணெய் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குன்னா இந்த எண்ணெய் ஊற்றி குளி, அந்த வாசனை பட்டுச்சுன்னா சரி. உதாரணம் வச்சுக்கோங்களேன், சில வாசனைகள் சிலருக்கு தலைவலியை உண்டாக்கும், சில வாசனைகள் துர்நாற்றம் குமட்டலை உண்டாக்கும், சிலருக்கு நறுமணமாக இருக்கிற மல்லிகையினுடைய மனம் சிலருக்கு நறுமணமாக இருக்கும், மல்லிகையினுடைய மனம் சிலருக்கு வந்து தலைவலி வந்துடும். அப்போ அந்த மல்லிகை ஒரு மனத்தில் நம்ம சுகமாக்குகிற பண்பும் இருக்குது, நமக்கு வியாதியை கொடுக்குற பண்பும் இருக்குது. பிரியமானவர்களே, வாசனையில் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது.
புனுகு என்று ஒரு பூனை இருக்கு, ஒரு மிருகம் இருக்கு. அந்த பூனையினுடைய கழிவு, கழிவு என்றால் துர்நாற்றம் இருக்கணும், ஆனால் அந்த பூனையினுடைய கழிவு நல்ல நறுமணம், ஆங்கிலத்தில் மஸ்க் என்று சொல்லுவாங்க, மஸ்க் என்று சொல்லுவார். அதை பல ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த கழிவை உபயோகிப்பாங்க, அதில் ஒரு வாசனை இருக்கு. பிரியமானவர்களே, இப்போ நம்ம அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டோம்னா அங்கே உள்ள எல்லா பொருட்களுமே வாசனை சம்பந்தப்பட்ட பொருள். இந்த விளக்கெண்ணெய், பரிமள வர்க்கங்கள், சுகந்த வர்க்கங்கள், இந்த மூன்றையும் ஒன்றாய் ஒரே வார்த்தையில் சொன்னால் நமக்கு ஒரு வாசனை உள்ள ஜீவியம் வேணும். அதை பொதுவாக எல்லாத்துலேயுமே சேர்த்து சொன்னால் வாசனை உள்ள ஜீவியம் வேணும். அந்த வாசனையில் என்னென்ன அடங்கி இருக்குதுன்னு அங்கே நம்ம பார்க்கணும். நல்ல சில வாசனை உள்ள நல்ல சோப்பு போட்டு குளித்தோம் அப்படின்னு சொன்னால் குளித்தவங்களுக்கும் வாசனையாக இருக்கும். அப்படி அந்த சோப்பில் உள்ள வாசனையோடு கிட்ட வரும்போது பார்த்தாலே ஃப்ரெஷ்ஷாக தெரியும். சில சோப்பு போட்டு துணிகளை துவைத்து அந்த சோப்பு போகிறதற்காக, அதை ஃப்ரெஷ்ஷாக்குறதுக்காக இந்த கம்ஃபர்ட் போன்ற சில வாசனை பொருட்களை உபயோகிப்பாங்க. சோப்பு எடுத்துரும், ஒரு வாசனை அதில் இருக்கும், லைம் வாசனை இருக்கும்னு. அந்த துணி எடுத்தாலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ வாசனையில் ஒரு தன்மை இருக்குது. நம்ம கொசு எப்படி வரட்டுறோம்? ஒரு வாசனையை வந்து உபயோகிக்கிறோம். குறிப்பாக சிட்ரஸ் வாசனை உபயோகித்தால் கொசு போயிடும். ஒரு வாசனைக்கு அப்படிப்பட்ட வாசனையில் நிறைய ரகசியம் இருக்கு. நான் என்ன ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுக்குவா, மருந்து கிளாஸ் எடுக்குவான்னு தெரியல. பிரியமானவர்களே, நறுமணம், துர்நாற்றம், நாற்றம், நாற்றம் என்றால் வாசனை, நல்ல வாசனைக்கு தான் பேர் நாற்றம். துரு சேர்த்தா கெட்ட நாற்றம், மற்றபடி நாற்றம் என்றால் நல்ல வாசனை தான் நாற்றம். நம்ம கெட்ட வாசனைக்கும் நாற்றம் நாற்றம்னு சொல்லிடுறோம். நாற்றம் என்றால் நல்ல வாசனை. சிந்தை துர்ச்சிந்தை, கிரியை துர்க்கிரியை, நாற்றம் துர்நாற்றம். நாற்றம் என்றால் நல்ல வார்த்தை. இது தமிழ் எடுக்கிறேன், என்ன பண்ணுறது? இருக்கட்டும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அந்த எண்ணெய், ஒலிவ எண்ணெய், ஒலிவ எண்ணெயில் அங்கே விளக்கு எரியுது. ஒலிவ எண்ணெயில் அங்கே சமூகத்தை அப்பம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒலிவ எண்ணெயிலே பிசைஞ்சு செஞ்சுருக்காங்க. எப்போது இந்த வாசனையில் வந்து சூடுபடும்போது அந்த வாசனை வெளியே வரும். வாசனையில் சூடுபடப்பட அந்த வாசனை வெளியே வரும். விளக்கெண்ணெயில் விளக்கு எரிய எரிய அந்த ஒலிவ எண்ணெயினுடைய வாசனை வெளியே வரும். அந்த ஃப்ரெஷ் ஆயில் ஸ்மெல், ஒலிவ எண்ணெயினுடைய அந்த வாசனையே நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிக்கணும். அதே போல் அங்கே ஃப்ரெஷ்ஷாக சமூகத்தை அப்பம் அந்த ஒலிவ எண்ணெயில் செய்திருக்குது. நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெய்னாலே நல்லெண்ணெய் தான். அந்த எண்ணெயை தேய்ங்க, எண்ணெயை தேய்ச்சோன்னு ஒரு வாசனை. தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு வாசனை இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தேங்காய் நெய் எடுப்பாங்க. தேங்காய் நெய் எடுத்தால் ரெண்டு நாளைக்கு அந்த வீடே கம்மன்னு இருக்கும். பிரியமானவர்களே, அப்போ அந்த எண்ணெய் என்பது முதலாவது வாசனையை குறிக்கிறது. நல்ல ஒரு வாசனை உள்ள ஜீவி அந்த ஒலிவ எண்ணெய். இந்த வனாந்திரத்தில் ஒலிவ மரம் கிடையாது. எகிப்துலேருந்து இந்த கொட்டைகளை கொண்டு வந்திருப்பாங்க.
இடித்து புளிந்த ஒலிவ எண்ணெய், அந்த எண்ணெய் லேஸ்ல வராது. அந்த ஒலிவ கொட்டைகளை நல்லா காய வச்சு, வனாந்திரத்தில் செக்கெல்லாம் கிடையாது, ஆலைகள் கிடையாது, இடிக்கணும், இடித்து இடித்து எண்ணெய் வர்ற அளவுக்கு இடிக்கணும். அப்போ அந்த எண்ணெய் எளிதாக வந்துடாது. நல்லா இடித்து 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 எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை விளக்கில் ஊற்றணும். அந்த இடித்து புளிந்த எண்ணெயை வச்சு நல்லா ஒலிவ கொட்டையை போட்டு இடி இடின்னு இடித்து கசக்கினா எவ்வளோ எண்ணெய் வரப்போகுது. பிரியமானவர்களே, அந்த ஒலிவ எண்ணெயை எடுத்து விளக்கில் ஊற்றும், அந்த ஒலிவ எண்ணெயை எடுத்து அப்பம் செய்யணும். பிரியமான குறிப்புக்காக சொல்லி கடந்து போகிறேன். அந்த நாட்களில் மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், அவங்க மந்திரம் செய்யும்போது, சூனியம் செய்யும்போது மனிதனுடைய கொழுப்பில் விளக்கை ஏற்றினாங்க. எண்ணெய் கிடையாது, அவங்க எண்ணெயில் ஏற்றலை. இடித்து புளிந்த எண்ணெயில் அவங்க விளக்கு ஏற்றலை. ஒரு மனுஷனை கொன்று அவன் மூளை கட்டி ஆகிறதுக்குள்ளே அந்த மூளை எடுத்து அந்த மூளையத்தில் பதப்படுத்தி குறிப்பாக அந்த மூளையில் விளக்கு ஏற்றினாங்க. இல்லை மற்ற கொழுப்பில், குறிப்பாக மூளை கொழுப்பு. அதனால தான் அந்த காலத்தில் பிள்ளைகளை வந்து இந்துக்கள் எரிக்க, குறிப்பாக பிள்ளைகளை பெரியவங்களே அவங்க எரிக்க ஆரம்பித்த காரணம் அதுதான். புதைச்சிட்டா அந்த பிணத்தை அந்த மந்திரவாதிகள் தோண்டி அந்த மண்டையை உடச்சி அந்த கொழுப்பை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த மூளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க மந்திரம் செய்கிறதுக்கு. அதனால தான் எரிக்க ஆரம்பித்தாங்க என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, இந்த மனித கொழுப்பில் விளக்கு ஏற்றக்கூடாது என்று அதற்கு மாற்றாக இடித்து புளிந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றணும்னு ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நமக்கு எண்ணெயில் விளக்கு ஏற்றுனா அது இந்து மாதிரி தெரியுது. பாரஃபின் வேக்ஸில் வந்து கேண்டில் ஏற்றுனா அது கிறிஸ்தவ மாதிரி தெரியுது. எங்கே போய் இடிக்கிறது? இதை சொன்னால் நம்ம ஏதோ வினோதமாக பேசுகிறோம்னு நினச்சிக்கிறாங்க. விளக்கில் எண்ணெய் ஏற்றுறதும் ஆண்டவர் சொன்னது. பிரியமானவர்களே, கொழுப்பில் எண்ணெய் ஏற்றுறது புலிசூனியை செய்கிற மந்திரவாதி செஞ்சது. இந்த விளக்கெண்ணெய் ஏற்றும் போது அதில் எவ்வளவோ மருத்துவ சுபாவங்கள் இருக்கு. அந்த எண்ணெய் எரிய 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 அது அப்படியே அந்த இடத்துல பரவும். பிரியமானவர்கள் இருக்கட்டும், இடித்து புழிந்த எண்ணெயை விளக்குக்கு கொண்டு வாங்கன்னார். ஒலிவ எண்ணெய், அந்த ஒலிவ எண்ணெய் தான் பரிமள தைலத்துக்கும் உபயோகப்படுது. அதே ஒலிவ எண்ணெய் தான் அங்கே சமூக தப்பம் செய்கிறதுக்கும் உபயோகப்படுது. இன்றைக்கும் எண்ணெயில் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப காஸ்ட்லி ஆயில் ஒலிவ எண்ணெய். ஒலிவ எண்ணெயில் இன்றைக்கும் பல மருத்துவ சுபாவங்கள் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கு அது ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கிறதுனால எல்லாராலும் பயன்படுத்த முடியவில்லை. அதனால் கொலஸ்ட்ரலுக்கு, அதாவது கொழுப்பு சத்து குறையிறதுக்கு, சர்க்கரை வியாதி நீங்கிறதுக்கெல்லாம் ஒலிவ எண்ணெய் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அந்த எண்ணெயை தான் அங்கே உபயோகிச்சிருக்கேன். பிரியமானவர்களே, இந்த எண்ணெய் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், அபிஷேகத்துக்கு, இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவிக்கு. அபிஷேகம் என்று சொல்லுகிறதை காட்டிலும் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கு. பல இடங்களில் எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எண்ணெயில் விளக்குக்கு ஊத்துற எண்ணெய் பரிசுத்த ஆவியினால் உள்ள ஒரு வெளிச்சம். அதில் ரெண்டு அனுபவம் இருக்குது. இந்த ஒலிவ எண்ணெய் மூன்று காரியங்களுக்கு பயன்படுது. ஒன்று, விளக்குக்கு பயன்படுது. அது தேவனால் உள்ள ஒரு வெளிப்பாடு.
ஒருவேளை இந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறாதவர்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் வருவார். பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்பது அதில் உள்ள வேறுபட்ட ஒரு நிலை. அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகம், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறாமலே வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கினார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், தரித்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், இயேசுவை தேவன் என்று அறிக்கை பண்ணினார்கள். அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இருந்த ஒரு கிரியை, ஒரு வெளிச்சம், ஒரு வல்லமை. ஆனால் அவங்க அந்நிய பாஷை பேசலை, அவங்க அபிஷேகம் பெற்றார்கள் என்று சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய ஒரு கிரியை இருந்தது. மாம்சம் இரத்தம் இதை அவர்களுக்கு வெளிப்படுத்தலை. தேவனுடைய ஆவியானவரே, பிதாவே அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். பிதா எப்படி வெளிப்படுத்துகிறார்? தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். பொதுவாகவே நான் ரொம்ப இந்த பேலன்ஸ் டீச்சிங், சிலர் என்ன சொல்கிறாங்க, உனக்குள்ள பரிசுத்தாவி இருக்குதே, நீ பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டாம், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டாம், உனக்குள்ள ஏற்கனவே ஆவி இருக்குதே, ஆவி இல்லாமலாம் நீ ரட்சிக்கப்பட்ட, ஆவி இல்லாமல் அவள் இயேசுவ தேவன் என்று சொன்ன, உனக்குள்ள ஆவி இருக்கு ஆவி இருக்குன்னு ஒரு சைடில் தப்பாக சொல்லிடுறாங்க. இன்னொரு கூட்டத்தார் என்ன பண்ணுறாங்க, நீ இப்போ அபிஷேகம் பெற்றாதான் பரிசுத்தாவி இருக்கு, அபிஷேகம் பெற்றாதான் பரிசுத்தாவி இருக்கு. இதெல்லாம் ஒரு வேதனையான காரியம். நாம் பெருமைக்காக இல்லை, அநேகர் பூரணமாக சத்தியத்தை அறியாமல் ஏதோ ஏழு குருடங்க போய் ஒரு யானையை பார்த்துட்டு யானையை சோர் மாதிரி இருக்கும், யானை தூண் மாதிரி இருக்கும், யானை மரம் மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அந்த கதையாக இருக்குது. பிரியமானவர்களே, பரிசுத்தாவியின் கிரியை இல்லாமல் நம்ம தேவனை அறிய முடியாது. பரிசுத்தாவியான நமக்குள்ள இருக்கிறார், அபிஷேகம் பெறுகிற அதில் ஒரு அனுபவம். அந்த அப்போஸ்தலர்கள், அடையாள அற்புதம் செய்தவர்கள், வியாதியஸ்தரை சுகமாக்கினவர்கள், பிசாசுகளை துரத்தினவர்கள், குஷ்டர்களை சுஸ்தமாக்கினவர்கள், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள், இயேசுவை தேவன் என்று அறிக்கை பண்ணினவர்கள், அதெல்லாம் பரிசுத்தாவியான இருந்தபடினால்தான் செய்தாங்க. இவங்களும் ரைட்டு, அவங்களும் ரைட்டு, ரெண்டும் சேர்ந்ததான் சத்தியம். அந்த அப்போஸ்தலர் பின்னால் அபிஷேகம் பெற்றாங்க. இது ஆசிரியப்பு கூடாரத்தில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஒளிவ எண்ணெய், அபிஷேகம், மூன்று காரியங்கள் அங்கே இருக்குது. ஒன்று, பிரியமானவர்களே, அந்த எண்ணெய் வெளிச்சத்தை தருது. அந்த அபிஷேகம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அருமையான உங்களை அநேகர் பரிசுத்தாவியை பெறும்போது அந்த வெளிச்சத்தை பெறுகிறேன். சின்னப்பன் அவர்கள் எப்படி இந்த சத்தி பரிசுத்தாவி கிரியை இல்லாமல் ரோமன் கத்தோலிக்கில் இருந்தவங்க பெந்தகோஸ்துக்கு வர ஆரம்பித்தாங்க. பிரியமான பரிசுத்தாவி என்ற ஒரு கிரியை, அது ஒரு அனுபவம். அவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்தது. இதுதான் சத்தியம், பைபிள் சத்தியத்தின்படி இருக்கணும். அங்கே சத்தியம் இல்லை, அதில் ஒரு பாரம்பரியம் தான் இருக்குது. அவங்க போதிக்கிற பைபிளை பின்பற்றலை, ஒரு வெளிச்சம் வருது இல்லையா, அது அபிஷேகத்தினுடைய ஒரு கிரியை. பிரியமானவர்களே, அதே ஒலிவ எண்ணெய் அந்த மெல்லிய மாவை பிசைந்து எடுத்து நெருப்பில் சுட்டு அந்த ஒலிவ எண்ணெயில் அப்பம் செய்கிறாங்க, அதுதான் அபிஷேகம் தான். அந்த சமூகத்தை அப்பம் எதை காட்டுகிறது? தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறதை காட்டுகிறது. அந்த மெல்லிய மாவை எடுத்து அதுவும் இடிச்சு சலிச்சு திரும்ப இடிச்சு சலிச்சு மெல்லிய மாவாக்கி அந்த மெல்லிய மாவில் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு அந்த எண்ணெயாவே பிசைஞ்சு ஒரு அப்பம் சுட்டா அப்படியே இருக்கும். இதில் எண்ணெய் ஊற்றி இருக்கும், அதை விளக்கில் எரிய விடுறோம், ஒரு திரி வச்சு எரிய விடுறோம், அது முழுவதும் எண்ணெயை போட்டு பிசைகிறோம். அந்த மாவு எண்ணெய் ஒன்றரை கலந்துருது,
அந்த அப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கையை காட்டு. அப்ப ஒலிவ எண்ணெய் அபி பரிசுத்த ஆவியானவ நமக்கு ஒரு வெளிச்சம் தருகிறதுக்கு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவ நம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் நமக்கு உதவியா இருக்கிறார். அப்ப ஒலிவ எண்ணெய் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உதவியா இருக்கு. சரி, இந்த விளக்கு எரியுது, வெளிச்சம் வருது, இந்த சமூகத்தை அப்பம் செய்து வச்சிருக்கோம், நல்லா அந்த அப்பத்துடைய ஸ்மெல் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அந்த அப்பத்துடைய ஸ்மெல் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா அதனுடைய நோக்கம் வாசனை இல்லை. மூன்றாவது அபிஷேக தைலம் வாசனை தைலமாக பரிமள தைலமாக செய்யப்படுகிறது. அந்த பரிமள தைலம் செய்கிறதற்கு அங்கு நான்கு விதமான வாசனை பொருட்களை பயன்படுத்துகிறார். நான்கு பொருட்களை சமநிலையாக எடுத்து அந்த நான்கு பொருட்களை இடித்து இந்த ஒலிவ எண்ணெயோடு கலந்து சில சில காரியங்களுக்காக தேங்காய் எண்ணெயில் நீங்கள் சில வாசனை பொருட்களை போடுவீங்க. பிரியமானவர்களே, சிலர் தேங்காய் எண்ணெய்க்குள்ள சில இந்த மருதவன் இலையை பிச்சு போடுவாங்க, வேறு வேறு பொருட்களை போடுவாங்க, அந்த வாசனை சேர்ந்ததில் சில மருத்துவ சுபாவங்கள் வரும். இதெல்லாம் இன்றைக்கு நாம் செய்கிறத ஒன்றும் ஒரு வினோதமான காரியம் இல்லை, விளங்குறக்காக சொல்கிறேன். அதே போல் இந்த பொருட்களை எல்லாம் அந்த ஒலிவ எண்ணெயில் சேர்த்து ஒரு பரிமள தைலம், அந்த நாட்களில் எகிப்தில், இன்றைக்கும் பாலஸ்தீன நாடுகளில், இந்த பூமத்திய ரேக நாடுகளில், டிராபிக்கல் கண்ட்ரிஸ் நிறைய வாசனை பொருட்களை உபயோகிப்பாங்க. ஏனென்றால் வேர்வை நிமித்தமாக மற்ற காரியங்களாலும் துர்நாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. நல்ல விலை உயர்ந்த பரிமள தைலம், நளதம் என்னும் தைலம், இப்படிப்பட்ட தைலங்களை உபயோகிக்கிற பழக்கம் உண்டு. அது அந்த நாட்களில் அவங்க ரொம்ப திக்கான உடை அணிவார். பிரியமானவர்களே, இந்த பரிமள தைலம் வெறும் வாசனைக்காக இல்லை, அந்த மருத்துவ பண்புகளுக்காக அவர் உபயோகித்தார். இந்த தைலத்தை ஆண்டவர் சொல்ற மாதிரி இந்த சைர தைலத்தை உன் சரீரத்தில் பூசிக்கிறதுக்காக செய்யாத, இது ஆண்டவருடைய பர்பஸுக்காக மாத்திரம் செய்யப்படணும். அந்த அபிஷேக தைலத்தை குறித்து பின்னாலே இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஒரு தைலத்தை கொண்டு தான் எல்லாவற்றையும் அவங்க அபிஷேகம் பண்ணின. அபிஷேகம் பண்ணால் ஒரு பொருள் மேலே ஊற்றுறது. அபிஷேக தைலத்தை தாவீது மேலே சாமுவேல் ஊற்றுறார். ஒரு பெரிய இப்போ பாட்டில் வச்சுருக்கோம், அந்த நாட்களில் பாட்டிலுக்கு பதிலாக ஒரு மாட்டு கொம்பு, நல்லா எருமை மாட்டு கொம்பை யோசித்து பாருங்களேன், நல்லா அழகாக பதப்படுத்திட்டோன்னா இந்த மாதிரி பாட்டில் மாதிரி வந்துடும். அதுக்குள்ளே தைலம் ஊற்றி வச்சுக்குவாங்க. அவங்க அந்த மாதிரி கொம்புகளை தான் உபயோகித்தாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலாம் அப்போ கிடையாது, அதுக்கும் பொருத்தங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கொம்பில் கொண்டு தைலத்தை கொண்டு வந்து தாவீது மேலே ஊற்றுறான். அகல் விளக்கில் கொஞ்சோண்டு தைலம் ஊற்றிருப்போம், ஒரு சப்பாத்தி பிசைகிறதுக்கு கொஞ்சம் தைலம் ஊற்றிருப்போம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருப்போம், அதை தைலம்னு சொல்ல மாட்டேன். எண்ணெய் இந்த வாசனை பொருட்களெல்லாம் சேர்த்த பிறகு அது தைலமாக மாறுது. தைலம் என்பது சில பொருட்களில் சேர்ந்துருக்கணும். தைலம் இந்த தலைவலி தைலம், அதாவது குரு தைலம்னு ஒரு தைலம் உண்டு. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா குரு தைலம்? எல்லா வீட்லையும் இருக்கு, ஏன்னா இருக்கா இல்லையான்னு தெரியல. அது இருக்கா இப்போ மதுரம் குரு தைலம் இல்லையோ? இல்லைன்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, மதுரம் குருதைலம்னா அவ்வளோ நல்லா இருக்கும் தலைவலிக்கலாம்.
பிரியமானவர்களே, இந்த வெறும் ஒலிவ எண்ணெய் பரிசுத்தாவி என்று சொன்னேன். இந்த ஒலிவ எண்ணெயில் இந்த வாசனை பொருட்கள்லாம் செய்து ஒரு ப்ராசஸில் அது செய்யப்படும் போது அது தைலமாக மாறுகிறது. எண்ணெய் தைலமாக மாறுகிறது. அந்த எண்ணெயை ஒருத்தர் மேலே அந்த தேவன் சொன்ன மரமையின்படி செய்து ஒருத்தர் மேலே அந்த எண்ணெயை ஊற்றும்போது பழைய பாட்டில் என்ன நடக்கும் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? எண்ணெய் ஊற்றும் என்ன நடக்கும்? அபிஷேகம் கிடைக்கும். இன்னும் சாதாரண அபிஷேகங்கிறது ஊற்றுறது, பால் அபிஷேகம், கும்பாபிஷேகம். நமக்கும் பிற மதத்துக்கும் உள்ள வித்தியாசம், பிற மதத்தில் சாமியை நம்ம தான் அபிஷேகம் பண்ணணும். பிற மதத்தில் சாமியை நம்ம தான் அபிஷேகம் பண்ணணும். பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தண்ணி அபிஷேகம், கும்பாபிஷேகம்னு சொல்லி சாமியை யார் அபிஷேகம் பண்ணணும்? மனுஷால் அபிஷேகம் பண்ணணும். ஆனால் நம்ம கிறிஸ்தவ மதத்தில் நம்மை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் போய் தேவன் அபிஷேகம் பண்ணலாம். இறைவன் அல்லவா நம்மளே அபிஷேகம் பண்ணணும். போய் நம்ம போய் அவர் அபிஷேகம் பண்ணுறோம் பாலால் நெய்யாலன்னு. பிரியமானவர்கள், பழைய ஏற்பாட்டில் இந்த அபிஷேக தைலத்தை ஊற்றும்போது, வெளிப்பிரகாரமாக அபிஷேக தைலத்தை ஊற்றும்போது அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். இதுதான் பெந்தேகோஸ்த நாளில் நடந்த அனுபவம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றார். அவர்களுக்குள்ளே ஆவியானுடைய கிரியை இருந்தது. தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்தார்கள். அது ஒரு வெளிச்சம் இருந்தது. இவர் தான் தேவனுடைய குமாரன் சொன்னாங்க, என் தேவன் சொன்னாங்க. ஆனால் பெந்தேகோஸ்த நாளில் அவங்கள அபிஷேகம் பண்ணினார், ஊற்றினார் என்றால் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணுறதுன்னா ஒரு பொருள் மேலே எடுத்து கடற்கடன் ஊற்றுறது பேர் அபிஷேகம். அபிஷேகம் என்றால் முழுக்காட்டு ஊற்று. இப்படி விளக்கெண்ணெய் கொஞ்சோண்டு, சப்பாத்தி செய்கிற கொஞ்சம், ஆனால் இது வந்து அபிஷேகம் பண்ணுறது. ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவன் தாடியில் வடிந்து அவன் வஸ்திரத்தில் இறங்கணும். ரெண்டு சொட்டு ஊற்றுனா இறங்கணும். அப்படி பிரியமானவர்கள், சில தலைலாம் பரட்டத்தலையாக இருக்கும். அதில் 100 ml உடச்சி ஊற்றினா கூட அந்த எண்ணெய் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஏன்னா பிறந்தலேருந்து தலையில் எண்ணெயாக வச்சுருக்க மாட்டான்ல. அப்புறம் ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவன் தாடியில் வடிந்து வஸ்திரத்தை கீழே வரைக்கும், வஸ்திரத்தின் தொங்கலில் வரைக்கும் போகுது. அப்படி எவ்வளோ ஊற்றணும்! அதான் பெந்தேகோஸ்த நாளில் நடந்த அனுபவம். அப்போ ஒரே ஒலிவ எண்ணெய் விளக்குக்கு பயன்படுவது ஒன்று, அதே ஒலிவ எண்ணெய் சமூகத்தை அப்பம் செய்கிறதுக்கு பயன்படுறது ஒன்று, அதே ஒலிவ எண்ணெய் அபிஷேக தைலத்துக்கு பயன்படுறது வேறு ஒன்று. அது எண்ணெயில் தைலம். பிரியமான உள்ளத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவன் தாடியில் இறங்கி வஸ்திரத்தின் தொங்கல். அங்கே பார்க்குறோம் அண்டு சாமுவேல் 16 நினைக்கிறேன், சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினார், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். இந்த அபிஷேகம் சிரசில் ஊற்றப்பட்டு தாடியில் வடைந்து வஸ்திரத்தின் தொங்கலில் இறங்கினால 3 காரியம் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா எடுத்தாலும் ஒவ்வொன்றும் பிரசங்கமாக மாறிக்கிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியணுமே என்ற வாஞ்சது. சிரசு வந்து அவனுடைய பிரதான பகுதி, அவனுடைய முக்கியமான பகுதி. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதான். அந்த சிரசில் ஊற்றப்படுற அந்த அபிஷேகம் தாடியில் இறங்குது, வடியுது. தாடி என்பது முகம். முகம் இருதயத்தை காட்டுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்.
அப்போ சரஸ்ல ஊற்றப்பட்டு தாடியில அந்த அபிஷேகம் வடிந்து வஸ்திரத்தின் தொங்கல் மட்டுமா இறங்கு. வஸ்திரம் என்பது சாட்சியின் ஜீவியத்தை காட்டும். இது எதை காட்டுகிறது? நம்ம பெறுகிற அபிஷேகம் நம்ம ஆவியில டச் பண்ணணும். அதான் சிரஸ்ல ஊற்றப்பட்டு நம்ம ஆவியை டச் பண்ணணும். அந்த அபிஷேகம் நம்ம ஆத்மாவில் கிரியை செய்யணும். அதான் தாடியில வடிகிறது. அந்த அபிஷேகம் வஸ்திரத்தின் தொங்கல்ல இறங்கிட்டு அது நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தில் அந்த அபிஷேகம் வெளிப்படும். அப்போ ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியில் இறங்கி வஸ்திரத்தின் தொங்க தாடியில் வடிந்து வஸ்திரத்தின் தொங்கல்ல இறங்கிட்டுன்னா அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை டச் பண்ணும். அதான் அபிஷேகம் பெறுகிறான். அபிஷேகம் பெறுகிறான், அபிஷேகத்தை. பிரியமான உலகத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. வேதத்தில் முதலாவது ஒலிவ மரம் ஒலிவ எண்ணெய் நம்பிக்கையை காட்டு. ஒரு ஒலிவ இலையை கொண்டு வந்துச்சு. இன்றைக்கு உலகம் முழுவதிலே நம்பிக்கைக்கு அடையாளம் ஒலிவ இலை தான். ஏன்னா இது என்ன செய்கிறது என்று தெரியாமல் நோவா கஷ்டப்படும்போது ஒரு புறா ஒரு ஒலிவ இலையை அப்படி குத்திட்டு வந்துச்சு. அந்த ஒலிவ இலையை பார்த்த உடனே நம்பிக்கை. சரி, நமக்கு ஒரு தண்ணியெல்லாம் வத்திடுச்சு, நம்பிக்கை. அதனால தான் இன்றைக்கு நம்பிக்கைக்கு அடையாளம் உள்ள படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புறா வாயில் ஒரு சின்ன ஒலிவ அந்த இளம் தளிர் இருக்கு. பார்த்துருக்கீங்களா புறா படத்தில்? அது முதல்ல ஒரு ஒலிவ தளிர் வச்சு, அதான் நம்பிக்கை. ரெண்டாவது வேதத்தில் ஒலிவ மரம் செழிப்புக்கு அடையாளமாக இருக்கு. ஒலிவ மர கன்றுகளை போல், ஒலிவ மர கன்றுகளை போல என்று ஒலிவ மரம் செழிப்புக்கு அடையாளமாக இருக்கு. ஒலிவ மரம் ராஜரீகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒலிவ மரம் நான்காவது செழிப்புக்கு அடையாளமாக இருக்கு. முதல்ல சொன்னது சரியானபடி ஃபர்டிலிட்டி விருத்தி. ஒலிவ மர கண்டுகள் என்று சொன்னது விருத்திக்கு அடையாளமாக இருக்கு. இன்னொன்று லீபனோனில் ஒலிவ மரங்களைப் போல செழிப்பு செழிப்புக்கு அடையாளமாக இருக்கு. ஒலிவ மரம் அலங்காரத்துக்கு அடையாளமாக இருக்கு. பியூட்டி அலங்காரம், ஒலிவ மரத்தின் அலங்காரம்னு பைபிளை படிப்போம். பிரியமானவர்கள், இந்த ஒலிவ மரம் ஒலிவ எண்ணெயில் இவ்வளோ ரகசியம் அடைஞ்சிருக்கு. இதை கொண்டு அவர்கள் பரிமள தைலத்தை செய்தார். பரிமள தைலத்திலையும் தூப வர்க்கத்திலேயும் ஒரே மாதிரியான நான்கு வாசனை பொருட்களை சேர்த்தார். அந்த நான்கு விதமான வாசனை பொருட்கள், இந்த நான்கு விதமான வாசனை பொருட்களும் அபிஷேகத்தில் இருக்கும். அந்த நான்கு விதமான வாசனை பொருட்களும் நம்முடைய ஜப ஜீவியத்தில் இருக்கும். அந்த நான்கு விதமான வாசனை பொருட்களும் நம்முடைய ஜப ஜீவியத்தில் நம்முடைய அபிஷேகத்தில் காணப்பட வேண்டும். ஜபம் என்றால் விண்ணப்பம், வேண்டுதல், ஜபம், இதெல்லாம் சேர்ந்தானே ஜபம்னு சொல்கிறோம். அதே மாதிரி தூபத்துக்கு நாலு பொருட்களும் ரத்தினங்களும் கோமேதக கற்களும். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய மகிமையை காட்டுகிறது. மண்ணான நாம் ஜீவனுள்ள கல்லாகி அவரோடு கூட சேர்ந்த பிறகு நாமும் ஜீவனுள்ள கற்களாக மாறுகிறோம். பிரியமான இப்படிப்பட்ட சத்தியத்தை நமக்கு விளக்கி கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். அந்த பொண்ணுடைய சுபாவம், அந்த வெண்கலத்தினுடைய சுபாவம், அந்த வெள்ளியினுடைய சுபாவம், அந்த ஒலிவ எண்ணெயினுடைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒலிவ எண்ணெயை வெளியே கொண்டு வருவதற்கு சில வேளை நம்ம இடித்து பிழிவார்.
இடித்து பிழிவார் அந்த எண்ணெய் வெளியே வருவதற்காக. சோர்ந்து போகாதே, கர்த்தர் புடமிட்ட பிறகு பொன்னாக விளங்குவேன், அவர் இடித்து பிழிந்த பிறகு நான் அவருக்கு ஒலிவ எண்ணெயாக விளங்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்த்தர் கொடுத்த அந்த அருமையான நல்ல தியான நாட்களுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கடந்த 3-4 நாட்களாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வாஞ்சியோடு வந்துள்ள கர்த்தர் கட்டளையிடுகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். கர்த்தர் நம்முடைய பலவீனத்திலும் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord.